ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 7 அப்டேட்டுக்கு. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ வனிதா விஜயகுமார் அவர்கள் ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போயிட்டுருக்காங்க. அதுதான் ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு, ரொம்ப தீயாக பரவிட்டுருக்கு. என்ன ஆச்சுன்னு பார்ப்போன்னா, அவங்கள யாரும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ப்ரூட்டல் அட்டாக். ஆக்சுவலாக அவங்க தெளிவாகவே போட்டிருக்காங்க, பிரேவ்லி போஸ்டிங் மை அட்டாக். அதாவது பிக் பாஸ் 7 அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் கேம் ஷோ தான், ஆனால் எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். வனிதா விஜயகுமார் வந்து வெளியில் போயிருக்கும்போது ஒரு சில பேர் அவங்கள தாக்கியிருக்காங்க, அது பிரதீப்புடைய ரசிகர்கள். ஏன்னா பிரதீப்பை தான் வந்து வனிதா மேம் வந்து நிறைய தவறாக பேசியிருக்காங்க. பிகாஸ் ஜோவிகா உள்ளே இருக்கிறதுனால ஜோவிகா பிரதீப்க்கு எதிராக ரெட் கொடி தூக்குனாங்க இல்லையா, அவங்க பொண்ணுக்கு டிஃபெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பையனுடைய இது நேமை ரொம்ப ரொம்ப ரெப்புடேஷனை கெடுத்தாங்க. மற்ற ரிவியூவர்ஸாவது ஓரளவு அளந்து தான் பேசினாங்க. இவங்க வந்து ரொம்பவே லூஸ் டாக் விட்டுட்டாங்க பிரதீப்பை பற்றி, தப்பு தப்பாக நிறைய வார்த்தைகள் விட்டதுனால பிரதீப்புடைய ரசிகர்கள் செம்ம கோவத்தில் இருந்தாங்க. இந்த வாய்ப்பை அவங்க வெளியில் கிடச்சனும் பயன்படுத்தி அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டிருக்காங்க, பயங்கரமாக அடிபட்டிருக்கு, கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு, கண்ணெல்லாம் பயங்கரமாக வீங்கியிருக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கே கொடூரமாக இருக்குது. இது வனிதா விஜயகுமாருக்கு நடந்திருக்கிறது வந்து ஆக்சுவலாக அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பயங்கர ஒரு பேச்சாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இப்போ ரெண்டு விதமாக பண்ணுறாங்க. உங்களுக்கு இது தேவைதான் அப்படிங்கிற ஆடியன்ஸ், அதாவது காமன் வியூவர்ஸ் பீப்புள்ஸ் எல்லாமே பிரதீப்புடைய ரசிகர்கள் தேவைதான், நீங்கள் பேசின பேச்சுக்கு தேவைதாங்கிற மாதிரியும், பட் அவங்க கூட இருக்கிற சக ஒர்க்கர்ஸ் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக சில போஸ்ட்டுகள் போட்டுட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பிக் பாஸ் ஷோங்கிறது எவ்வளோ ஒரு டாக்ஸிக்கான ஷோ, ஒரு ஷோனால இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வருது, நாளைக்கு யாருக்காவது உயிர் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை பரவாயில்ல பேசிகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க இதை? இது வனிதா மேம்க்கு இந்த நடந்தது வந்து டெஃபினட்டாக ரொம்ப தப்பு தான், யாருமே அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணாங்க, அவங்க ஒரு ரிவ்யூவர், அவங்களுடைய பொண்ணை உள்ளே அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க படுற இதுதான், இதெல்லாம் இது தேவையே கிடையாது. ஜோவிகா வந்து ஷிஸ் டூ யங், அவளை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட அடுத்த வருஷம் கூட அவங்க அனுப்பியிருக்கலாம், பட் ரொம்ப இயர்லியராக உள்ளே அனுப்பிச்சு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நல்லா ஆட்டத்தை ஆரம்பிச்சு ஜோவிகா வந்து இப்போ நிறைய சொதப்புறாங்க, தேவையில்லாமல் கேங்கில் சேர்ந்து அவங்களுடைய கேமும் போச்சு, பேரும் நாளுக்கு நாள் டேமேஜ் ஆகிட்டு வருது. கமல் சார் கூட நிறைய டேமேஜ் பண்ணுறாரு, அவங்கள மரியாதை இல்லை அப்படிங்கிறதும், ஆனால் நிறைய தப்பு செய்கிறாங்க ஜோவிகா. ஒருவேளை அது எல்லாமே வந்து வனிதா மேம் இதை வந்து மறைச்சிடுவாங்களா? ஸோ இப்போ இதை பற்றி தான் நிறைய பேர் பேசுகிறாங்களே தவிர ஜோவிகாவுடைய தப்பை பேசுறது இல்லை. இதை பார்க்கும்போது வனிதா மேம் வந்து எப்படியாவது ஜோவிகா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பண்ணுற மாதிரியே தோணுது. பட் ஸ்டில் அவங்களுக்கு இது நடந்திருக்கக்கூடாது. அது இவங்க டீட்டெயிலாக இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், யார் பண்ணாங்க அப்படின்னு, என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் மொத்தத்தில் இந்த சேனல், இந்த சீசன் பிக்பாஸ்னால பயங்கர கெட்ட பேர், இதுக்கு மேலே பிக்பாஸ்க்கே ஒரு இழுக்கு வந்துடும் நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த ஷோ சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க, இந்த ஷோவை பேன் பண்ணணும், இது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. வனிதா மேமே முதல் ஆளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.